என்னடா சின்சானே, காலிலிருந்து பாக்குற ஒரு பில்டிங் மேல எந்த பில்டிங்கும் கட்டலையே. நான்லாம் இவ்வளவு நேரத்து கிட்டத்தட்ட 10-15 பில்டிங் கட்டி இருப்போம் தெரியுமா? ஆமா ஆமா, நீ என்ன பில்டிங் கட்டுவன்னு எனக்கு தெரியாதா? சும்மா காத்து ஊதுனாவே கீழே விடுற மாதிரி கட்டுவேன். அந்த மாதிரியே நான் கட்டியிருக்கேன். இங்க பாத்தல சென்ட்ரல் ஒரு காட்டால் சுத்தி 4 செவரெல்லாம் கட்டியிருக்கேன். இதுக்கெல்லாம் எவ்வளவு நேரம் ஆகும்னு உனக்கு தெரியாது, எனக்கு மட்டும்தான் தெரியும். சரி சரி, இவனைக்கா ஜிம்முக்கு போலாம். ஜிம்முக்கு போனது இன்னைக்கு பயங்கரமான பாடிக்கு வெயிட் பண்ணுப்பா. பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு, இன்று அயன்மான் கண்டுபிடித்து உள்ள இன்விசிபிள் மோட்டார் பைக் போட்டிக்கு வர உள்ளது. போட்டியில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ள அனைவரும் போட்டி நடக்க இடத்துக்கு வரும்படி தாழ்மையுடன் கேட்டுக் கொள்ளப்படுகிறது. எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. இன்னைக்கு அயன்மான் புதுசா ஒரு வண்டி கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த பைக்கை யார் யூஸ் பண்ணுங்களோ அவங்க இன்விசிபிளா மறைஞ்சிருவாங்க. அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான பைக், யாராச்சும் விருப்பம் இருந்துச்சுன்னா போட்டியில வந்து கலந்துகிட்டு வின் பண்ணிட்டு அந்த வண்டியை வாங்கிக்கோங்க. இங்க யாரோ படுத்துன்னு அயன்மான் கண்டு நாங்க இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப கஷ்டமான
போறானா அப்பதான் இந்த பைக்கையும் கரெக்டா ஓட்டுவீங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் வச்சிருக்கேன். முதல்ல யாரு போறானா, இந்த ரெட் கர்னல் போ, உன்னோட திறமையை காட்டி இந்த பைக்கை உன்னால வின் பண்ண முடியுதான்னு பாக்கலாம். ரெட் கர்னல், உன்னால முடியுமா? அயர்மேன், இந்த போட்டியில வின் பண்றதெல்லாம் செப்பமேட்ரு சால்ட் வாட்ரு. இப்ப பாருங்க எப்படி வின் பண்றது சொல்லிட்டு இங்க வந்தனுக்குற இந்த சின்ன சின்ன பொட்டி பசுங்களுக்கெல்லாம் இந்த போட்டியில கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு கூட கிடைக்காது. அதுவும் இந்த சின்ன எல்லாம் இருக்கானே, அவெல்லாம் எதுக்கு வந்திருக்கானே தெரியல. சொல்லி நமக்கு ஏத்த மாதிரி ஒரு பைக்கை சூஸ் பண்ணும். அச்சோ பைக்குன்னு சொல்லிட்டேன், காரை சூஸ் பண்ணும். எனக்கு ஏத்த மாதிரி சிவப்பு கலர்ல இங்க இருக்குல்ல, இந்த கார் தான் எனக்கு ஏத்த கார். இந்த கார் எடுத்துட்டு போய்தான் இந்த ரேஸ்ல நான் வின் பண்ண போறேன். என்ன நிறைய செட்டிங் எல்லாம் இருக்கு. சரி, இந்த காரை இப்பதான் முத முறை ஓட்டுறோம், எப்படியாச்சும் ஓட்டிட்டு போவோம். ஆத்தாடி என்னடா இது, முத டைம் இவ்வளவு மேடா இருக்கு இந்த ரோடு, எப்படியாச்சும் அந்த கடைசி வரைக்கும் போயிடுறோம். அச்சோ போக போக ரொம்ப பள்ளத்தாக்கா இருக்கு, ரொம்ப மேடா இருக்கு. இந்த கார் கடைசி வரைக்கும் போகுமா என்னன்னு தெரியல. எப்படியோ 10 மீட்டர் வந்தாச்சு. உண்டு ஒரு குஞ்ச தூரம் தான், உண்டு ஒரு மூணு வளைவு தானா. என்ன இந்த கார் இங்கே முக்கு முக்குல முக்குது, இதுக்கு மேல இப்படியா ஏறி 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 ஜீப்பே விட்டுறாத யாரே. அப்பாடி எப்படியோ ரெண்டு வளைவு ஏறிட்டுமுல்ல, இதோ மூணாவத வளைவு, கிட்டத்தட்ட 30 மீட்டர் தாண்டியாச்சு. இதுக்கப்புறம் நான் தானா வின் பண்ண போறேன் இந்த ரெட் கிர்னலுக்கு. ஏறு 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 ஏறு, ஒண்ணு கொஞ்ச தூரம் தான், எப்படியாச்சு ஏறிடு. அப்பாடி ஏறிடுச்சு, இப்ப கிட்டத்தட்ட 40 மீட்டர் கிராஸ் பண்ண போறேன். அதுக்கப்புறம் இந்த கார் இது ஒரு வளைவு மட்டும். அச்சோ என்னது இது, டயர் அப்படி வானத்துல சுத்து சுத்துல சுத்துற மாதிரி ரோடு மேல சுத்துது. ஆஹா, வருது வருது வருது. அப்பாடி எப்படியா திரும்பிட்டேன். ஆடா, இந்த முறை எப்படியாச்சும் கொஞ்சம் ரிவேர்ஸ் எடுத்தாச்சு, மேல வரைக்கும் போயிடணும், விட்டுறக்கூடாது. போப்பா, ஐயோ சைட்ல போயிட்டுடே. ஆடா பாவீங்களா, லாஸ்ட் வரைக்கும் வந்து வின் பண்ணலான்னு பார்த்தா இப்படி சைட்ல போயிட்டு கீழே கவுத்துட்டே. இந்த ரெட் கர்னல் வின் பண்ணிடுவான்னு நினைச்சேன், ஆனா லாஸ்ட்ல போயிட்டு சொதைப்பிட்டான். இதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த ரேஸ் எவ்வளவு எவ்வளவு கஷ்டமானதுன்னு சொல்லிட்டு. அடுத்ததா யாரு போக போறா, ப்ளூ கர்னல் பென்டன், யாரும் இல்ல, இந்த பையன் தான். நோபிட்டா நீ தான் போக போற. கமான் நோபிட்டா, சீக்கிரமா போயிட்டு இந்த பிரைஸ் நீ வின் பண்ணி காட்டு. இவங்களுக்கு முன்னாடி நீ யாருன்னு நிரூபி நோபிட்டா. நீங்க சொன்ன மாதிரி இந்த ரேஸ்ல நான் தான் வின் பண்ண போறேன். இந்த சின்ன பையன் இருக்கால என்னோட ஃப்ரெண்டு தான், ஆனா ரெண்டு நாளைக்கு முன்னாடி மிஸ்ஸுக்கு டெபாசிட் கொடுத்துட்டான். அதுக்காகவே இன்னைக்கு அவனை தூக்கடிச்சு அந்த மேஜிக் பைக்கை நான் வாங்க போறேன். எனக்கு ஏத்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வண்டி எடுக்கணும். எந்த வண்டி எடுக்கலாம்? இந்த வண்டி கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு, இந்த வண்டியை எடுத்துட்டு போவோமா? ஏன்னா அப்பதான் மேட்ல ஏறும் போது பின்னாடி ரெண்டு டயரு, பின்னாடி ரெண்டு டயரு, அதுக்கு பின்னாடி ரெண்டு டயரு, முன்னாடி ரெண்டு டயரு, பின்னாடி ரெண்டு டயரு, மொத்தத்துல 6 டயர் இருக்கு. கீழே குப்பரை கவுந்தாலையும் இந்த டயரை வச்சு அப்படி சொங்கி ஏத்திடலாம்ல. ஏறு 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 ஏறு, கிரீன் கலர் போ 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 போ. ஜாலியா இருக்கே, கரெக்டா ஏறிடுச்சப்பா. சரி, அடுத்தது ஏறுமா? இன்னும் கொஞ்சம் தூரம் தான். போ 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 போ. என்ன தீத்து, வண்டி லைட்டா முக்குது. அச்சோ இதால ஏற முடியல படியே, எப்படியாச்சும் நேரம் போயிடணும். போ 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 போ. டயர்ல காத்து கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு சைடு இழுக்குதே. இந்த கண்டி எடுத்துட்டு வந்து இப்படி கவுத்து விட்டுருச்சாப்பா. இந்த வட்டி டயர் பஞ்சர் ஆயிட்டு, அதை பாக்காம எடுத்துட்டு வந்துட்டேன். ஐயோ பாவம், அது நோபிட்ட டயர் பஞ்சர் ஆகுது கூட தெரியாம வண்டி எடுத்துட்டு போய் கீழே கவுத்துட்டான். அதனாலதான் அவன் தோத்துட்டான். இதுக்கப்புறமாச்சு கொஞ்சமாச்சு யோசிச்சு வண்டி எடுங்க. இங்க இருக்கிற வண்டியில யாருனாலும் எடுத்துக்கலாம். டே குட்டி பையா, நீ தான் இப்ப போக போற, சீக்கிரமா போயிட்டு வண்டி எடுத்துட்டு போ. ஐயன் மேன், நான் தான் டானு, டானுக்கெல்லாம் டானு, டண்டனக்கா டானு. அடோ பண்ணி பசுகளே, இந்த டானுக்கிட்டே மோதிருங்களா. இப்ப பாருடா, எனக்கு ஏத்த மாதிரி ஒரு வண்டி எடுத்துட்டு போறேன். இதுதான் இங்க இருக்கிறதுலே F1 காரா. அப்படின்னா இந்த கார் ரேசிலேசமா சொங்கி சொங்கின்னு போக. அவளே விட வழி விட்டு இப்ப இந்த காரை வச்சு இந்த ரோட்ல ஏறி லாஸ்ட் வரைக்கும் போயிட வேண்டியதுதான். ஆனா என்ன இது, நிறைய பட்டன் இருக்கே. இந்த கார் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டுறதுனால இந்த டானுக்கே வழி தெரியாது நினைச்சிட்டீங்களா? இப்ப பாரு எப்படி கரெக்டா ஓட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு. அப்பா அடி நேரா வந்துட்டேன். அப்படியே இந்த ஸ்டேரிங்க பிடிச்சி லைட் ஆட்டினா கூட அப்படி சர்ணு சர்ணு வலையுது இது. அப்பதான் அந்த டானுக்கு ஒரு பயங்கரமான பவர் கட்சி சைட்டா ஓட்டுன்னு போக முடியும்.
எப்படியோ 20 மீட்டர் தாண்டியாச்சு. இதுக்கப்புறம் 30 40 சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆஹா, இது என்னது? இது இப்போதான் 20 மீட்டர் வந்திருக்கணும். இன்னும் ஒரு 40 மீட்டர் தான் தாண்டணும். அப்படின்னா 20 தாண்டியாச்சு, இன்னும் 20 தான் தாண்டணுமா? இது என்னது? இது 30 மீட்டர் வந்தாச்சு. போடு 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 போடு. இன்னும் ஒன்றே ஒன்று தான், எப்படியாச்சும் தாண்டிடணும். அது கடைசி வரைக்கும் இந்த வண்டியை வேகமாக ஓட்டிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் எப்படியாச்சும் மேலே ஏறிட வேண்டியதுதான். அப்படி ஏறலாம், கீழே இறங்கியாச்சும் ஏறிடணும். அச்சுச்சோ, இது என்னது? இது எவ்வளோ ஹைட்டாக இருக்குது இந்த ரோடு? ஆஹா, டயர்லாம் சுற்றுதே, ரிவர்ஸ் போயிடுச்சு. அச்சோச்சோ, இதுக்கப்புறம் முடியாது, நம்ம கீழே இறக்கி நாம்பளே மேலே ஏறிட வேண்டியதுதான். ஏறு 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 ஏறு. அச்சுச்சோ, என்ன வலிக்கு வலிக்கு விடுது. ஆட்டா பாவீங்களா, இது ரொம்ப ஹைட்டாக இருக்கு. இதுக்கப்புறம் நம்மளால முடியாது, போகலாம் சைடில் போகலாம். அச்சோச்சோ, சைடில் போகலான்னு பார்த்தா காலை வலிக்கு கீழே விழுந்துட்டுன்னு இன்விசிபிளாக இருக்கக்கூடிய மோட்டர் சைக்கிள் போச்சு. எப்படியாச்சும் அதை ஜெயிக்கணும். என்னடா இது, இவ்வளோ பேருக்கு போட்டி வச்சு ஒருத்தர் கூட ஜெயிக்க முடியலையா? சரி சரி, இன்னும் 4 பேர் இருக்காங்க. இந்த 4 பேர்ல யாராச்சும் ஒரு ஆள் கண்டிப்பாக ஜெயிச்சுதான் ஆகணும். இல்லைடா, நம்மளோட இத்தனை வருஷக்கான ஒழிப்பு கண்டிப்பா வேஸ்டா போயிடும். அடுத்துதான் யாரு போறீங்க? சீக்கிரம் நீங்களே ஒரு முடிவு எடுத்துக்கோங்க. அடுத்துதான் யாரு போவா? நான் தான் போவேன். நான் தான் டோரிமான். என்கிட்ட நிறைய கேஜெட்ஸ் இருக்கு. எனக்கு ஏத்த மாதிரி இந்த காரும் கொஞ்சம் பெருசா இருக்கு. நாம தான் குட்டி ஒன்று இருக்கோம்ல, அதனால இந்த பெரிய காரை எடுத்துட்டு போக வேண்டியதான். என்னது இது, டயர் ஒன்னு இவ்வளவு பெருசா இருக்கு? அப்படின்னா இது ஸ்ட்ரைட்டா போகுமா என்னோட தெரியலையே. சரி சரி, ஏதாச்சும் பக்கர் பண்ணிச்சுன்னா பாதிலேயே கீழே தள்ளி விட்டுலாம். ஆமா, எனக்கு ஏன் முன்னாடி இருக்க ரோடே தெரிய மாட்டேனது, அவ்வளவு குட்டி ஒன்று இருக்குன்னா. ரைட்டு போ, ரைட்டு போ, ரைட்டு போ. அச்சோ, என்னது இது, இந்த கார் இங்கேயே கமுந்துக்குச்சு. அச்சாச்சா, கீழே போ போதே. அடா பாவிகளா, நம்ம குட்டி ஒன்று இருக்கோம், முன்னாடி எங்க ரோடு இருக்குல்ல தெரியல, அதான் அந்த கார் நம்மள கவுத்து விட்டுருச்சு. இந்த டோரிமானாச்சு ஜெயிப்பன்னு பார்த்தேன், ஆனா அவனை விட பெரிய காரை எடுத்துட்டு போய் கீழே தள்ளிட்டான். இப்ப அடுத்ததான் யாரு போக்கு போடுறீங்க? போயிட வேண்டியதுதான். அச்சோ, என்னது இது,
ஃப்ளைட்ட மாத்திரலாமா? அச்சோ இது என்ன இவ்வளவு ஹைட்டா போயிடுச்சு? அய்யயோ என்னது இது? என்னோட மேட்ரி சீந்த நேரம்னு பார்த்து ரீசார்ஜ் டைம் நிக்குது. ஆடா கடவுளே, அட்டாடா, இந்த பென்டன் ஜெயிச்சிருவானு நினைச்சு கடைசியில் அவனும் கீழே விழுந்து அவுட் ஆயிட்டான். இப்ப அடுத்ததா யாரு போக போறான்டா? கில்லாடி நீ தான் போக போற. இந்த போட்டியில இன்னும் ரெண்டு பேர் தான் இருக்கீங்க. எப்படியாச்சும் ஒருத்தர் கண்டிப்பா அந்த போட்டியில வின் பண்ணி தான் ஆகணும். அதுக்காக கில்லாடி கரெக்டான காரை சூஸ் பண்ணி இந்த போட்டியில போட்டியிடு. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு நீ தான் இந்த போட்டியில வின் பண்ணுவேன் நினைக்கிறேன். சீக்கிரம் கண்டிப்பா இந்த போட்டியில நான் தான் ஜெயிக்க போறேன். ஏன்னா அந்த மேஜிக் பைக் எனக்கு தான் வேணும். சின்சான் கிட்ட நான் வரும்போதே சொல்லியிருக்கேன், சின்சான் நல்லா பாத்துக்கோ, நீ எப்படியோ ஹைட்டு கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு ரெட் கலர் காரை தான் சூஸ் பண்ணுவேன் எனக்கு தெரியும். அதனால தான் உனக்கு முன்னாடியே நான் அந்த காரை எடுத்துட்டேன். இப்போ இந்த ஸ்போர்ட்ஸ் காரை வச்சு ஃபுல் த்ராட்டில் கொடுத்து நான் எப்படியும் இந்த ரேஸை ஃபினிஷ் பண்ண போறேன். பார்த்தா இல்லை சின்சான் எவ்வளோ அழகாக போகுதுன்னு சொல்லிட்டு. ஆஹோ, ஃபர்ஸ்ட் லேண்டிங்கே இவ்வளோ அழகாக இருக்கே. நம்ம நினச்சதோடு இந்த பைக் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி இந்த காரும் செம்ம ஸ்பீடில் போகுது. எப்படியோ 20 மீட்டர் தாண்டியாச்சு. இன்னும் ஒரு 20 மீட்டர் தான், 40 மீட்டர் மட்டும் ஃபினிஷ் பண்ணிட்டோன்னா நாம் இந்த இன்விசிபிள் பைக்கை எடுத்துகிட்டு போயிட்டே இருந்துடலாம். அதுக்கப்புறம் சின்சான் நம்மக்கிட்ட தான் வருவான். எப்படியோ ஏறி அப்போடி ஒரு வழியா 30 மீட்டர் தாண்டியாச்சு. இப்ப பாருடா, ஃபுல் போர்ஸ்ல போயிட்டு இதை ஏத்த போற. போ. அச்சோ, இடது பேச வந்துருச்சு. அடா பாவிகளா, இந்த வண்டியோட ஆர்சி பவர் கம்மியா இருக்கும் போலயே. விட மாட்டேன், எப்படியாச்சும் ரிவேஸ் ஏத்தி மறுபடியும் ஏத்தி பாப்ப கேட்டிருந்தான். போ. இன்னொரு கொஞ்ச தூரம் ஆஹா மேலே வரைக்கும் வந்துருச்சு. அந்த பக்கத்துல போ. அச்சோ, கீழே விழ போதா? அடா பாவிகளா, இதுக்கப்புறம் இந்த காரை வச்சு என்ன பண்ண முடியாத போல கீழே தள்ளிருச்சே. சின்சான் என்னாலையும் முடியல. சின்சான் எப்படியாச்சும் அந்த பைக்கை நீ தான் வின் பண்ணணும். என்ன லாஸ்டா இருக்கிறது நீ மட்டும்தான். சின்சான் மொத்த பேரும் தோத்துட்டாங்க. இப்ப எனக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை நீ மட்டும்தான். யாருக்கிட்டயும் சொல்லாத ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்ல போறேன். எல்லாருமே தப்பான வண்டியை சூஸ் பண்ணதுனாலதான் தோத்து போயிட்டாங்க. அதோ அங்க இருக்கு பாத்தியா, அந்த பைக்குள்ள நான் நிறைய பவர்ஸ் வச்சிருக்கேன். அதுல இருக்கிற பட்டன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணு. அயன்மான் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. கண்டிப்பா இந்த போட்டியில நான் தான் வின் பண்ணுவேன். என்னோட சிக்ஸ் பேக்கு ஏத்த மாதிரியே அங்க இருக்கிற இன்விசிபிள் பைக்கும் எனக்கு தான் வரப்போதே. என்ன இந்த ட்ரக்ல முன்னாடி 2 வீலு, பின்னாடி 2 வீலு, அதுக்கு பின்னாடி 2 வீலா? மொத்தத்துல 6 வீலு இருக்கா? சரி சரி, இப்பவே இதை ஃபுல் பவர் கொடுத்து அப்படியே ஓட்டிட்டு போயிருவிடையத்தான். ஆஹா, நெருப்புலாம் வருதே. இதுல என்ன எக்கச்சக்க கண்ட்ரோல் இருக்கு. இதோ பாத்தியா, 6 வீலு இருக்கிறதுனால சாதாரணமா ஏறி போகுதுன்னு நினைக்கிறேன். எப்படியோ லாஸ்ட் வரைக்கும் இதை வச்சு அப்படியே ஓட்டிட்டு போயிருவிடையத்தான். ஏதாச்சும் தப்பு நடந்துச்சுனா இங்க இருக்கிற சிலிண்டர் எல்லாம் ஓபன் பண்ணி என்ன ஆகுதுன்னு பாத்துடுறோம். அது மட்டும் இல்ல, இந்த சைட்ல எல்லாம் நிறைய பட்டன்ஸ் இருக்கு. இந்த பட்டன்ஸும் அழுத்தி அழுத்தி என்ன ஆகுதுன்னு பார்க்க வேண்டியதுதான். எப்படியோ 20 மீட்டர் நம்ம அசால்ட்டா தாண்டியாச்சு. இப்ப 30 மீட்டர் வந்தியாச்சு இல்ல? ஆஹா, இதுதானே இருக்கிறதுல ரொம்ப கஷ்டம். சரி சரி, இந்த 30 மீட்டரும் ஏறிடலாம். ஆனா அந்த 40 மீட்டர்னு ஒண்ணு இருக்கு பாத்தியா, அதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதுதான் ரொம்ப செங்குத்தா இருக்குப்பா ரோடு. இப்போ என்ன பண்றது? இது வரைக்கும் வந்தாச்சு, எப்படியோ ஃபுல் தாட்டர்ல கொடுத்துட வேண்டியதான். அப்படியே இங்க இருக்கிற பட்டனையும் அழைத்துட வேண்டியதோ. போ 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 போ. ஆஹா, இந்த பட்டன் எல்லாம் ரிவேஸ் போதா? அந்த பட்டனை போடு. இது என்னது? ராக்கெட் பூஸ்ட் வச்சிருக்கா? ஓடு, சூப்பரு. இந்த ட்ரக்கில் தான் ராக்கெட் பூஸ்டெல்லாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா இந்த ட்ரக்கை எடுத்துக்களால் மட்டும்தான் கண்டிப்பாக இந்த போட்டியிலே வின் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இந்த ராக்கெட் பூஸ்ட்டை வச்சு எப்படியாச்சும் இந்த வண்டியை கரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு சென்ட்ரில் லேண்ட் பண்ணிட வேண்டியது தான். போ 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 போ. இன்னும் கொஞ்சம் தூரம் அவ்வளோதான். சின்சான் பேர் காப்பாற்று. சின்சான் தான் வின் பண்ண போகிறோம். சின்சான் போடு. இறக்கட்டாமல்ல யார் இருக்கட்டா? இந்த சின்சான் சிக் பேக் வச்சா பிறந்து வேற இந்த பைக்ல ஏறி உட்காந்து
பைக்கு சரி சரி வாங்க அடுத்ததா என்ன பவர் சொன்னாங்க அயன்மேனே இந்த பைக்ல இருந்துட்டே தொடாம அடிக்க முடியும்னு சொல்லாங்கல்ல இப்ப போயிட்டு அதனோட பவரை டெஸ்ட் பண்ணிட வேண்டியதுதான் என்ன தொடாம அடிக்கணும்னு சொன்னாங்க போடு என்ன நம்ம பைக் பக்கத்துல வந்து எல்லாரும் அப்படியே பறக்குறாங்க இதுதான் அந்த பவரா சூப்பர் எப்படியோ இந்த இன்விசிபிள் பைக் நமக்கு கிடைச்சிருச்சு செம ஜாலியா ஜிம்கானா ஒரு வழியா இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் எப்படியோ கடைசியில் அந்த காம்படிஷன்ல வின் பண்ணி இந்த இன்விசிபிள் பைக்கும் நம்ம வாங்கிட்டோம் இந்த மாதிரி நீங்கள் நிறைய வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒன்று நீங்கள் ரெட் கலர் ஹார்ட்டு கொடுக்கல ரெட் கலர் ஹார்ட்டை கொடுத்து கபல் பண்ணுங்க இப்போ எண்டு ஸ்கிரீன்ல ரெண்டு வீடியோ வருதா அதுவும் சூப்பராக இருக்கும் கிளிக் பண்ணி பாருங்க அடுத்த ஒரு பயங்கரமான வீடியோவில் பார்க்குறேன் டாட்டா பாய் பாய்